ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்க ஃபைல்ஸை எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேற ஒரு ஃபோல்டர் நேம் வச்சு அதுக்குள்ள போடுறது, அதாவது அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டருக்குள்ள எப்படி போடுறது அப்படிங்கறத வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக ஆரம்பித்த ஒரு வீடியோ தான் இது, ஆட்டோமேஷன் வீடியோ. ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு ஃபைல் பண்ணுவோம், நாளைக்கு வேறு ஏதாவது கேம் ஆட்டோமேட் பண்ணுறது இல்லை வேறு என்ன எதை வேணாலும் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம கோட் அடிச்சு காமிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா அந்த ஃபைலில் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், சம் ஃபோல்டர் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது, ஒரு ஒரு எக்ஸல் ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்னோட டவுன்லோட் ஃபோல்டரே பாருங்கள், எப்படி கஜகஜன்ட்டு இருக்குன்னு, எக்கச்சக்கமாக என்னென்னமோ ஃபைல்ஸ் அண்ட் இது இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கான கோட் எடுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பைத்தான் டுட்டோரியல் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பைத்தான் டுட்டோரியல் பார்க்கணுன்னா மேலே தெரியுற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் எப்பயும் போலவே எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் போடுவோம். எதுவுமே வந்து டைம் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபோல்டர் தான் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டரை பார்த்து வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓஎஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஓஎஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்குது பைத்தானில், அதை இம்போர்ட் பண்ணியிருக்கு. எகைன் வந்து இப்போ என்ன கோட் அடிக்கிறோன்னு தெரிலனா மேலே மேலே காமிச்ச லிங்கை கிளிக் பண்ணி பைத்தான் டுட்டோரியல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எகைன் வந்து ஷட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கேஜ் வேணும், உங்கள் டைரக்டரி எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம அந்த ஃபோல்டரை வந்து கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த அண்டர்ஸ்கோர் நேம் அண்ட் அண்டர்ஸ்கோர் மெயினில் எதுக்கு போடுறோன்னு தெரிலனா நீங்கள் எகெயின் பைத்தான் டுடோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சம்திங் அப்படின்னு சைட் டைப் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இதில் செமிகாலன் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம செமிகாலன் எனக்கு எப்பயுமே கொடுத்து பழக்கம். ஸோ அதனால நான் செமிகாலன் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட் ஃபோல்டர் ஃபங்க்ஷனை வந்து நான் இதில் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து பைத்தான் ரன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து காலாக இங்கே சம்திங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் மொபைலுக்கு டெக்ஸ்ட் சைஸ் தெரியறதுனால தான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சப்போஸ் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைல் என்னடா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கானே நான் நினச்சிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வியூவர்ஸ் எல்லாம் வந்து மொபைலில் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து டெக்ஸ்ட் சைஸ் நல்லா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த பாத் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா நம்ம எந்த பாத் ஆஃப் தி ஃபோல்டர் அப்படின்னு பாத் ஆஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் தான் வந்து நம்ம இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து குரூப் ஐ பண்ண போகிறோம். ஐ மீன் வேற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரீட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இப்போது இந்த லைனில் என்னென்ன புரியலன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எகெயின் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஸோ லிஸ்ட்டு டைரக்டரி ஓஎஸில் வந்து இந்த ஃபைலுக்குள்ள இருக்க டைரக்டரி லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மை பாத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாத் ஆஃப் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ்குள்ளே வந்து இதுக்குள்ளே இருக்க இந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ நான் இப்போ அந்த ஃபைலை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சர் டாட் பிஎன்ஜி, அந்த எக்ஸல் எக்ஸஸ், அதாவது எக்ஸல் ஷீட் ஃபைல், டெக்ஸ்ட், பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதாவது இந்த நாலு ஃபைலும் வந்து இந்த டைரக்டரியில் இருக்கிறது லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கான ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். எகைன் நம்ம அதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஃபைல் இன் ஃபைல்ஸ். ஸோ இப்போ இங்கே சும்மா பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபைல் வந்து தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதையும் எகெயின் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நாலு ஃபைல் தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே டாட் பிஎன்ஜி டாட் எக்ஸ்எல் எக்ஸ்எஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபைல் டைப்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா
எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணுவோம், டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபைல் டைப்பை வந்து ஃபைல் டைப்பை வச்சு ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்க வார்த்தை மட்டும் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி வரும் உங்களுக்கு, தெரியுதா? அது ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் நம்ம லிஸ்ட்டில் வந்து செகண்ட் இது மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ செகண்ட் பொசிஷன்னா 0 and 1. ஸோ 1ங்கிறது தான் வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த பிஎன்ஜி, எக்ஸ்எல்எக்ஸ்எஸ், டெக்ஸ்ட், பிடிஎஃப், ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு புது ஃபோல்டராக க்ரியேட் பண்ணும். ஸோ என்ன ஃபோல்டராக க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோல்டர் நேம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னொரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா பாத் ஆஃப் தி ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே தான் நம்ம ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை எனக்கு வேறு இடத்துல வேணும்னா நீங்கள் வேறு இடம் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அந்த பாத்துக்குள்ளேயே தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஃபைல் டைப் ஆஃப் 1, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஃபோல்டர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ அகெயின் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே பிஎன்ஜி, எக்ஸ்எல்எக்ஸ், டிஎக்ஸ்டி, பிடிஎஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு வேறு ஏதாவது நேம் கூட வச்சுக்கலாம். அண்டர் ஸ்கோர், சாரி, அண்டர் ஸ்கோர் ஃபோல்டர்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது, தெரியுதா? சி யூசர் சாண்டிக், இதுக்குள்ளே வந்து பிஎன்ஜி ஃபோல்டர், எக்ஸ்எல்எக்ஸ்எஸ் ஃபோல்டர், டெக்ஸ்ட் ஃபோல்டர், அந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ எகைன் நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருந்தால் அதை க்ரியேட் பண்ண வேணாம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா ஓஎஸ்க்குள்ளே அந்த ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது வந்து பாத்துக்குள்ளே அது ஒரு டைரக்டரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பாத்துக்குள்ளே ஈஸ்ட் டைரக்டரி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் நேம், அந்த ஃபோல்டர் நேம் இருந்துச்சுன்னா அகெயின் வந்து அந்த ஃபோல்டர் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருவோம். சப்போஸ் அந்த ஃபோல்டர் நேம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஓஎஸ் டாட் மேக் டைரக்டரி, ஸோ புது டைரக்டரியை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபோல்டர் நேம் டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு தெரியுதா, பிடிஎஃப் ஃபோல்டர், பிஎன்ஜி ஃபோல்டர், டெக்ஸ்ட் ஃபோல்டர், எக்ஸ்எல்எக்ஸ்எஸ் ஃபோல்டர், அந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே ஒரு மியூசிக் ஏதாவது எடுத்து போட்டிங்கன்னா அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ வீடியோ போட்டிங்கன்னா வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ ஸோ அகெயின் நம்ம இப்போ வந்து இந்த ஃபோல்டர்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் வந்து அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஃபைலை மூவ் பண்ணும்ல, அதுக்கு தான் வந்து அந்த ஷட்டில். ஸோ ஷட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மூவ்னே ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னா சோர்ஸ் பாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கே போடணுமோ டெஸ்டினேஷன் பாத். ஸோ சோர்ஸ் பாத் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாத் ஆஃப் தி ஃபோல்டர், பாத் ஆஃப் தி ஃபோல்டர் ப்ளஸ் அந்த ஃபைல் நேம் இல்லையா. ஸோ ப்ளஸ் அந்த ஃபைல்னு கொடுத்துருங்க. ஸோ கமா டெஸ்டினேஷன் எதுவாக இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ, ஸோ அந்த ஃபோல்டர் ப்ளஸ் அந்த ஃபைல் நேம், அந்த ஃபோல்டர் ப்ளஸ் அந்த ஃபைல் நேம் போட்டுட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். ஸோ ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அவைலபிளாக இருந்தாலும் மூவ் ஆகணும், அவைலபிளாக இல்லைன்னா புதுசாக க்ரியேட் ஆகிட்டு மூவ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் அதுக்குள்ளே மூவ் ஆயிருது. ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் இப்போ அந்த ஃபைல்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ளே போயிருக்கு, உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கு, பிஎன்ஜி ஃபைல் வந்து பிஎன்ஜி, சாரி, டெக் இமேஜ் வந்து இமேஜ் ஃபைல்குள்ளே போயிருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம இங்கே சும்மா நான் இன்னொரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூ சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எகெயின் வந்து இதை ரன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னு வருது, இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு இந்த சில டைம் வந்து இந்த ஃபோல்டர் நேம் வந்து ஃபைல் ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த ஃபைல் டைப் எடுத்துக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த எரர் வருது. ஸோ நம்ம அதை எப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு.
ஸோ டீபக் பண்ணுறது நீங்கள் பேசிக்காக வந்து இங்கே ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அதை டீபக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் சும்மா ரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல எரர் காமிக்குது இல்லையா. ஸோ லைன் நம்பர் 11ல் ஃபோல்டர் பாத் ஆஃப் தி ஃபோல்டர் ஃபைல் டைப்புக்குள்ளே 1 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் வருது அப்படின்னு உங்களுக்கு எரர் காமிக்குது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சும்மா டீபக் பண்ணுற இதுக்காக இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். சாரி, ஸோ இப்போ கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஃபைல்ஸ் ரீட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு போட்டுட்டு நான் எகைன் இப்போ ரன் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு வருது. பட் ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகலை, கரெக்டாக. ஸோ ஸ்பிளிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல, சாரி, ஸோ ஸ்பிளிட் ஆகலைன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு செக் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம், ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் இஃப் ஃபைல் டைப் டாட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அதில் லென்த் என்னன்னு செக் பண்ணலாம், கரெக்டாக. லென்த் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா இந்த இதை ரன் கண்டினியூ பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ என்ன சின்டாக்ஸ் இன்வேலிட், அகெயின் வந்து நான் வந்து ஜாவா விட்டு பைத்தானுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அதை நான் அடிக்கடி மறந்துடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ இன்னொரு எரர் வருது, என்ன, லிஸ்ட் ஆஸ் நோ ஆப்ஜெக்ட் ஆஸ் லென்த். ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து எங்காவது ஸ்டக் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக கூகுள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இவ்வளோ கேர் ஃப்ரீயாக வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நடத்திட்டு இருக்கேன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது இவ்வளோ எரர்ஸ் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல டக்குன்னு கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுள் பண்ணுறதுல வந்து எந்த தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஹவு டு ஃபைண்ட் சைஸ் ஆஃப் லிஸ்ட் இன் பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஃபங்க்ஷன் பில்டின் ஃபங்க்ஷன் வந்து லென்த் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம அதான் யூஸ் பண்ணோம். ஸோ அது என்ன எரர் வந்துச்சுன்னா நம்ம லென்த்துக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் டாட் லென்த் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ லென்த்துக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுவோம், அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ லென்த்துக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணால் வந்து இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெக் புதுசாக க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இதை எந்த ஃபோல்டருக்கு போட்டிங்கனாலும் அந்த ஃபோல்டரில் வந்து இது கரெக்டாக ரன் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்கு வந்து நம்ம எப்படி பைத்தான் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ எகெயின் நான் வந்து இங்கே ஏன் இவ்வளோ எரர்ஸ் போட்டு நான் கூகுளில் பண்ணி பார்க்குறேன்னா, நார்மலாக நீங்கள் கோட் அடிக்கும் போதும் அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா எல்லா சின்டாக்ஸ் அண்ட் எல்லா இதையுமே வந்து நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நான் இப்போ வந்து ஜாவா தான், நான் ஆக்சுவலாக ஒரு ஜாவா யூஸர் தான். பட் இப்போ தான் பைத்தான் ஒரு 2 or 3 months தான் நான் பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அடிக்கடி ஜாவா சின்டாக்ஸ் தான் வந்து கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நிறையா ப்ரோக்ராம் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த கோடை வந்து நான் கிட்ஹப்பில் போடுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை எடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து நான் சும்மா லோக்கலாக ஒரு ஃபோல்டருக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் குளோபலாக உங்கள் ஹோல் கம்ப்யூட்டரை வேணாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இதை ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக எடுத்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வெளியே கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு இது நீங்கள் பேசிக்காக நீங்கள் சப்போஸ் காலேஜில் இருந்தீங்கன்னா ஒரு மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதையே காப்பி பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் சும்மா ஒரு ஐடியா செட் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பைத்தான் இல்லை ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கும் நீங்கள் கோட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பை.